சிபில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே சபிக்க ஒன்று கூடியிருக்கிறோம் இந்த வழிபாட்டிலே ஆண்டவர் இயேசுவினுடைய அருளும் இரக்கமும் எங்கள் அனைவர் மேலும் நிறைவாக இருக்கவும் இன்னும் பகலவன் இறையொளி தொலைக்காட்சியூடாக இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்வையிட்டு ஆசீரை பெற இருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் அனைவரையும் நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே கொண்டு வந்து பின்வரும் பல்வேறுபட்ட கருத்துக்களுக்காக வேண்டுதல்களுக்காக நற்கருணை ஆண்டவர் வழிபாட்டிலே சபிக்க இருக்கிறோம் சிறப்பாக சாட்டி திருத்தலத்திலே பணிபுரிகின்ற எல்லா பணியாளர்களுக்காகவும் அவர்களுடைய குடும்பங்களுக்காகவும் வெளிநாடுகளிலே வசிக்கின்ற சிறப்பாக போர்கன் மற்றும் நோர்வே நாட்டில் வசிக்கும் எம் தாயக உறவுகள் லண்டன் மாநகர் மற்றும் பெரிய பிரித்தானியாவில் வசிக்கும் எம் உறவுகள் பிரான்ஸ் நாட்டில் வாழ்கின்ற எம் தாயக உறவுகள் ஆஸ்திரேலியா நாட்டில் வாழ்கின்ற தாயக உறவுகள் சுவிட்சர்லாந்திலே வாழ்கின்ற எம் தாயக குடும்பங்கள் ஜெர்மனி நாட்டிலே வாழ்கின்ற எம் குடும்பங்கள் தாயக மக்கள் சாட்டி திருத்தல மக்கள் பண்புறவி துணை பங்கு மக்கள் சின்னமடு பங்கு மக்கள் அருள் தந்தை அண்டன் அமலதாஸ் திருரட்சக சபை அருள் சகோதரிகள் மண்டதீவு பங்கு மக்கள் அன்னதீவு பங்கு மக்கள் அருள் தந்தை ஹென்றி எரோனியஸ் எமது மறை மாவட்ட ஆயர் பேரருள் திரு ஜஸ்டின் பெர்னார்ட் ஞான பிரகாசம் ஆண்டகை அவர்களுக்காகவும் எமது வடமாகாண அமலமருத்தியாகியுள் சபையினுடைய முதல்வர் அருள்பணி ஜூஜின் பெனடிட் அமைதி அடிகளாருக்காகவும் சாட்டி திருத்தலத்திலே பணியாற்றுகின்ற அமலமருத்தியாகியுள் குழுமத்திற்காகவும் அருள் தந்தை ஜூட் கரோப் அமைதி அடிகளாருக்காகவும் சிறப்பாக இன்றைய நாளிலே இந்த நற்கருணை வழிபாட்டை முன்னின்று நடாத்துகின்றார் அவரை நிறைவாக ஆசீர்வதிக்கவும் அவர் செய்கின்ற பணியை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் அவருடைய இளைஞர் பல்வூட்டல் மையகத்தையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் நற்கருணை வழிபாட்டை எல்லா மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் எல்லா மக்களும் பயனடைய வேண்டும் என்கின்ற தூர நோக்கோடு ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற பகலவன் இறையொளி தொலைக்காட்சி நிறுவனத்தார் அவர்களுடைய பணியாளர்கள் அனைவருக்காகவும் இன்னும் வெளிநாடுகள் செல்வதற்காக தங்களை ஆயத்தப்படுத்துகின்ற அனைவருக்காகவும் அவர்களுடைய வெளிநாட்டு பயணம் நல்ல முறையிலே நடந்தரவும் திருமணங்கள் சரிவரவும் இன்றைய நாளிலே அன்னை மரியாளுடைய திருத்தலம் நோக்கி ஜாத்திரைகளாக வந்திருக்கின்ற அனைவருடைய கருத்துக்களும் நிறைவேறும்படியாகவும் நாட்டிலே அதிகரித்து கொண்டிருக்கின்ற கொரோனா தொற்று நோயிலிருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்படவும் இந்த தொற்று நோய்க்கு அகப்பட்டு வைத்தியசாலைகளிலும் தனிமைப்படுத்தல் முகாம்களிலும் வீடுகளிலும் வாடுகிற எல்லா நோயாளர்கள் குணமடையவும் இந்த நோய்க்கு எதிராக பல்வேறுபட்ட பணிகளை முன்னெடுக்கின்ற வைத்தியர்கள் தாதியர்கள் சுகாதார தொண்டர்கள் பணியாளர்கள் அனைவருக்கும் இறைவனுடைய பாதுகாப்பும் பராமரிப்பும்
नीम तरत पणिया तरतर अरल सहोद सहोद जेसुदासन इन मोलीपर सहोद अवर करत नीन अरुण वेना पय नरव अरवी पल्व करत मुन आंदवर प्रसन्न उवीिक अलते निकेन अवर मुड़ावर मे प्रसन्न एलवर एलदे भक्तोड़ पंगेकोलवाम Thank you.
உயிரான இயேசுவே, நிரென்னில் கலந்திட என்னுடைய இடத்திற்கு ஓடோடி வந்து இந்த ஆலயத்தில் எங்கள் முன்பாக பிரசன்னமாக இருக்கும் நீர் நிற்கிறோனே ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுகின்றோம். கரம் கூப்பி உம்மை சுதிக்கின்றோம் ஆண்டவரே. உடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த நன்றி பூக்களால் உமக்கு பாமாலை சூட்டுகின்றோம். உம்முடைய வாழ்வின் முதலும் முடிவும் அகரமும் நகரமும் தொடக்கமும் முடிவுமான ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வின் முழுமை உம்மிலேதான் இருக்கின்றது என்பதை நாங்கள் உணர்ந்து இந்த நேரத்திலே உம்முடைய பிரசன்னத்துக்கு ஓடோடி வந்திருக்கின்றோம். நற்கருணை நாதரே, சொற்கரிய போதரே, நன்மைகள் நிறைந்தவரே, ஞாலமங்கும் வகிப்பவரே, ஞானத்தின் உறைவிடமே, கருணையின் இருப்பிடமே ஆண்டவரே, இயேசுவே, உம்முடைய பிரசன்னத்தை பார்க்க எங்களுடைய கண்கள் காத்திருக்கின்றன. இயேசுவே, எங்களுடைய மனக்கண்களால் உம்மை நாங்கள் உற்று நோக்குகின்றோம். ஏனென்றால் ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய அழகு வார்த்தைகளால் வடிக்க முடியாதது. உம்முடைய அன்பு எல்லையற்றது. எத்தனை பேர் எங்களுக்கு இருந்தாலும், கோடி சனம் எங்களுக்கு சுற்றமாக உறவாக இருந்தாலும், எங்களை அன்பு செய்ய எத்தனையோ பேர் இருந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய அன்புக்கு அது ஈடாகுமா? உம்முடைய அரவணைப்புக்கு அது நிகராகுமா? இல்லை ஆண்டவரே. இயேசுவே, உம்மை போல இந்த உலகத்திலே ஒரு அழகும் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. அழகின் முழு மதியே ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய அழகை காண என்னுடைய கண்கள் தவம் இருக்கின்றனவே. நான் எத்தனையோ அழகுகளை பார்த்திருக்கின்றேன், எத்தனையோ காரியங்கள் வடிவு என்று நான் மயங்கி இருக்கின்றேன், மெய்மறந்திருக்கின்றேன். ஆனால் இவற்றுக்கெல்லாம் முழுமையாக அழகின் நிறைவாக இருப்பது உம்முடைய திருவதனம் மட்டுமே ஆண்டவரே. இந்த வெண்ணிற அப்ப வடிவில் உம்முடைய அந்த அழகான திருமுகத்தை நான் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றேன். உம்முடைய அழகான கண்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றன. சகோதரமே, சகோதரி, ஆண்டவரை உற்று நோக்குவோம். அவரை உற்று நோக்குகின்ற பொழுது அவரிடம் இருந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கின்றது, வல்லமை பீறிட்டு பாய்கின்றது, எங்களுடைய உள்ளங்களை நிறைக்கின்றது. ஆயிரங்கள் பார்த்தாலும் படுவோம், கோடி சனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கவில்லை ஆண்டவரே, இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. அந்த அழகை நினைத்து பூரித்து மெய் மறந்து மெய் சிலிர்த்து உம்மை நோக்கி பாடுகின்றோம். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உம்முடைய அழகை நாங்கள் போற்றுகின்றோம். அழகின் உருவே, உள்ளத்திலும் உடலிலும் அழகில் நிறைந்தவனே தேவனே, என்னுடைய எல்லா பொழுதுகளிலும் என்னோடு இருப்பவரே,
நான் துவண்டு போய் சோர்ந்து போய் விரக்தியின் விளிம்பில் சஞ்சலித்து என்ன செய்வதென்று தெரியாத நான் தவித்த வேளையில் ஆண்டவரே உம்முடைய அழகான வதனம் என்னுடைய எல்லா விதமான துன்பங்களையும் நீக்கி இருக்கின்றது. உம்மை ஆராதிக்கின்ற அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பார்க்க உம்மை நான் ரசிக்க எனக்கு தந்த இந்த வாய்ப்புக்காக நன்றி கூறி நான் பாடுகின்றேன். ஆயிரங்கள் பார்த்தாலும் இணைந்து கொள்வோம் என்னமாக இந்த பாடலில் ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை, நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷன் மறந்தும் நீங்க என் தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பக்தலே. மீண்டுமாக பாடுவோம். உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பக்தலே. ஆயிரங்கள் ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. காசு பணம் இல்லாம என்னுடைய வாழ்விலே முகவரி இல்லாமல் நான் தனிமையில் தவித்த பொழுது ஆண்டவரே நீர் என்ன மறக்கவில்லையே, நீர் என்னை எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருக்கின்றே ஆண்டவரே. மனிதர்கள் என்னை கைவிட்ட பொழுதும் ஆண்டவரே நீர் என்னை உம்முடைய கடைக்கண் பார்வையில் வைத்திருக்கின்ற இயேசுவே நன்றி கூறுகின்றேன், உம்மை புகழுகின்றேன், தொடர்ந்துமாக உம்மை போற்றி பாடுகின்றேன். காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நான் அழுததை நீ மறக்கலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நான் அழுததை நீ மறக்கலையே. நான் உடைஞ்சு போய் கிடந்தே, நான் நெருக்கப்பட்டு கிடந்தே, என்ன ஒட்டு நீங்க வந்தது நாம் மறக்கலையே. ஏன் கண்ணீரை நீங்க துடைச்சு விட்டது நாம் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலே. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலே. ஆயிரங்கள் பார்த்தாலும் ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலை. நான் உங்களை மறந்த போதும், நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை, நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷன் மறந்தும் நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்திலே. மகிழ்ச்சியாக பாடுவோம். என்னை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த
அழகி உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே இயேசுவே உம்மை பாட உம்மை புகழ நீர் எனக்கு தந்த இந்த நாவு பத்தலையே ஆண்டவரே என்னென்றால் உம்முடைய மாட்சி அதனிலும் அதிகமாக இருக்கின்றது நன்றி கூறுகின்ற இயேசுவே நன்றி ஆண்டவரே நன்றி நற்கருணை நாதரே அமரே இயேசுக்களின் பிரியமான சகோதரங்களே ஆண்டவர் மீண்டுமாக இந்த நேரத்திலே எங்களோடு பேசுகின்றார் இந்த நாளிலே தன்னுடைய நற்கருணை பிரசன்னத்தையால் எங்களை நிறைத்து தன்னுடைய ஆசீரால் எங்களை அவர் நிரப்பி எங்களோடு பேசுகின்றார் எங்களோடு உறவாடுகின்றார் எங்களோடு தன்னுடைய நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருக்கின்றார் இந்த சாட்டி அன்னையுடைய பதியில் நாங்கள் அந்த அன்னையுடைய உதவியை பரிந்துரையை நாடி அன்னையே ஆண்டவளை எங்களுக்காக உம் திருமகனிடம் பரிந்து பேசும் அம்மா என்று அந்த நற்கருணை பேழை ஆகிய அன்னை மரியாவை நாங்கள் பார்த்து மன்றாடுகின்ற பொழுது நற்கருணை ஆண்டவரை அந்த அன்னை மரியாள் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாள் எங்களுக்காக அன்னை மரியாள் தன்னுடைய உதரத்திலே ஆண்டவரை தாங்கினாள் நற்கருணையை தாங்கினாள் அதனால்தான் அன்னை மரியாள் நற்கருணை பேழையாக வர்ணிக்கப்படுகின்றாள் ஆண்டவன் இயேசுவுக்கு தன்னுடைய திரு உதரத்திலே இடம் கொடுத்தாள் தாங்கினாள் நாங்களும் அந்த ஆண்டவரை தாங்குகின்ற பேழைகளாக நாங்களும் எங்களுடைய வாழ்விலே திகழ அழைக்கப்படுகின்றவன் மிக்க சகோதரங்களே ஏனென்றால் திருப்பாடலாசிரியர் 121:8 கூறுகின்றார் நீ போகும் போதும் வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உன்னை காத்தருள்வார் இந்த நாட்களிலே எங்களுக்கு என்ன நிகழுமோ நாளைய நாள் எப்படியாக இருக்குமோ என்று அச்சம் கலந்த பீதியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவர் கூறுகிறார் நீ போகும் பொழுதும் வரும் பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவர் உன்னை காத்தருள்வார் நம்பிக்கை கொள்வோமா ஆண்டவரில் அந்த வல்லதேவனுடைய அந்த வாக்கு மாறாத அந்த வார்த்தைகளில் நாங்கள் ஆழமான விசுவாசம் கொள்வோமா ஆண்டவர் எங்களை எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கின்றார் எங்களுடைய வலப்புறமும் இடப்புறமும் முன்னும் பின்னும் மேலும் கீழுமாக இருந்து எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார் ஆண்டவர் அன்னை மரியாள் எங்களுக்காக அந்த ஆண்டவரிடம் இடைவிடாது பெருந்து பேசிக் கொண்டிருக்கின்றாள் அந்த இருவரும் இருக்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்வில் எதற்கு நாங்கள் அஞ்ச வேண்டும் எதற்கு நாங்கள் கலங்க வேண்டும் எதை நினைத்து நாங்கள் துயரப்பட வேண்டும் அன்பான சகோதரங்களே ஆகவே எங்களுடைய நிலையை உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் கடவுளுடைய தெய்வீக பராமரிப்பை பற்றி நாங்கள் இன்று சிந்திக்க இருக்கின்றோம் வல்லமையுள்ள பராமரிப்பால் பாதுகாப்பால் அவர் எங்களை நிறைத்துக் கொண்டிருக்கிறார் எங்களோடு வழி நடந்து கொண்டிருக்கின்றார் தன்னுடைய தோளிலே எங்களை சுமந்து மார்போடு அணைத்துக் கொண்டிருக்கின்றார் அந்த ஆண்டவரிடம் இந்த நேரத்தில் அன்புமிக்க சகோதரங்களே எங்களுடைய மனித பலவீனங்களினால் அறிந்தும் அறியாமலும் கட்டிக்கொண்ட சிறிய சிறிய குற்றங்களுக்காக பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்போம் நான் மாற வேண்டும் ஆண்டவருடைய அழைப்பு அதுவாகத்தான் இருக்கும் மகனே மகளே நீ மாற்றம் காண வேண்டும் நீ மாற்றம் காண்பதன் மூலம் இந்த தேசம் மாற வேண்டும் இந்த உலகம் மாற வேண்டும் முழு பிரபஞ்சமே ஆண்டவரிடம் வர வேண்டும் அது உன்னால் தான் முடியும் உன்னுடைய ஒருவனுடைய மனமாற்றம் அதற்கு வழிவகுக்கும் பிரபஞ்சத்தை ஆண்டவரிடம் நோக்கி அழைத்து வரும் நாம் மாறுவோமா எங்களுடைய பாவ இயல்புகள் உடையக்கூடிய மனநிலைகள் பிழைவிடக்கூடிய மனித பலவீனங்கள் இவற்றிலிருந்து நாங்கள் மாற்றம் காண்போமா பலவீனத்தோடு நாங்கள் இருக்கின்றோம் உடையக்கூடிய பாத்திரங்களாக நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவருடைய வல்லமை எங்களுக்கு நிறைவாக தேவை அப்பொழுதுதான் நாங்கள் ஆண்டவருடைய கைகளில் உடையாத மட்கலங்களாக நாங்கள் இருப்போம் குயவனாகிய ஆண்டவர் தன்னுடைய விருப்பம் போல எங்களை அவர் வணைந்து கொள்வார் இசைந்து கொடுப்போம் சில தடவைகளில் ஆண்டவர் தன்னுடைய விருப்பத்துக்கேற்ப எங்களை வணைகின்ற பொழுது
நாங்கள் அதற்கு ஒத்துழைக்காத பட்சத்தில் நாங்கள் உடைந்து போகின்றோம், வாழ்க்கையிலே நொறுங்கி போகின்றோம். அதுதான் நடக்கின்றது. எங்களுடைய சித்தம் நிறைவேற வேண்டும். ஆனால் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு சித்தத்தை வைத்திருக்கின்றார். அதனுடைய வடிவிலே, அதனுடைய விதமாக எங்களை அவர் வனைந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய இந்த வனைப்புக்கு நாங்கள் எங்களை இசைந்து கொடுக்க, வளைந்து கொடுக்க, அவரோடு ஒத்துழைக்க நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். மாறாக நாங்கள் தந்தோன்றித்தனமாக நடந்து சுயநல போக்குகளிலே இருக்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்விலே பல உடைவுகள், முறிவுகள், பல காயங்கள், பல பெருமூச்சுக்கள், பல விரக்திகள், சஞ்சலங்கள் நிறைந்திருக்கின்றன. காரணம், ஆண்டவருடைய சித்தத்துக்கு எதிராக நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு படிகளும் எங்களுடைய வாழ்வை நாங்களே சீரழிக்க காரணமாக இருக்கின்றன. யோசித்து பார்ப்போமா, சிந்தித்து பார்ப்போமா, நான் என்னுடைய வாழ்விலே எடுக்கின்ற முயற்சிகள், சித்தங்கள், விருப்பங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு ஏற்றதாக இருக்கின்றனவா, ஆண்டவர் விரும்புகின்றவாறு இருக்கின்றனவா? அன்றில் நான் ஒன்றை விரும்பிவிட்டு ஆண்டவரே இதை எனக்கு அளித்தரலும் என்று அவரிடம் நான் வலிந்து அவரிடம் நான் அவரோடு வாதிட்டுக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் அது ஆண்டவருடைய சித்தமா என்பது சூரங்களே, மன்னிப்பு வேண்டுவோம். நான் மாற வேண்டும், என் மனம் மாற வேண்டும், என் குணம் மாற வேண்டும். முழு தேசமுமே இயேசுவை காண வேண்டும். பாடுவோம். நெஞ்சோடு கைகளை வைத்து உங்களுடைய பலவீனங்களை நினைத்துக் கொள்வோமா? ஆண்டவரே, நான் மாற்றம் காண தடையாக இருக்கின்ற என்னுடைய விதண்டாவாத போக்குகள், வளைந்து கொடுக்காமல் இருக்கின்ற மனநிலைகள், இவற்றிலிருந்து நான் மாற்றம் காண எனக்கு அருள் தாரும் ஆண்டவரே. நான் மாற, என் குணம் மாற, நான் மனம் மாற ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். நான் மாற வேண்டும், என் மனம் மாற வேண்டும், என் குணம் மாற வேண்டும். தேசம் இயேசுவை காண நான் மாற வேண்டும், என் மனம் மாற வேண்டும், என் குணம் மாற வேண்டும். தேசம் இயேசுவை காண பலவீனத்தோடு பின் செல்ல வேண்டாம், பலவானாய் மாற்றிடும் என் தேவாம். பலவீனத்தோடு பின் செல்ல வேண்டாம், பலவானாய் மாற்றும் என் தேவா. நான் மாற வேண்டும், என் மனம் மாற வேண்டும், என் குணம் மாற வேண்டும். தேசம் இயேசுவை காண நான் மாற வேண்டும். ஆண்டவரே, கரையில்லாத ஒரு வாழ்வை வாழ நான் பல தடவைகளில் விரும்புவதில்லை, நான் உமக்கு அஞ்சுவதில்லை. ஆண்டவரே, என்னை எப்பொழுதும் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர். நான் ரகசியமாக செய்கின்ற எல்லா விதமான பாவங்களையும் நீர் உற்று நோக்கி கொண்டிருப்பீர்கள் என்பதை நான் மறந்து வாழ்கின்றேன். ஆண்டவரே, கண்ணீர் வடிக்கின்றேன். அதனால் என்னுடைய வாழ்வு கலக்கத்தில் ஆழ்ந்திருக்கின்றது, துன்பத்தில் துவண்டு கொண்டிருக்கின்றேன். ஆண்டவரே, கரையில்லாத வாழ்வை நான் வாழ எனக்கு அருள் தாரும் இயேசுவே. கரையில்லாமல் உம்மை நான் பற்றிக்கொள்ள எனக்கு வரம் தாரும் இயேசுவே. நான் மாற வேண்டும். பாடுவோம்.
அக்கறையில்ல வாழ்வு வாழ முடியவில்லை. கல்லையும் நம்பாயிவர் அஞ்சுவதில்லை. கரையில்ல வாழ்வு வாழ முடியவில்லை. கல்லையும் நம்பாயிவர் அஞ்சுவதில்லை. என் கண்ணீர் எனக்கு பெரிதானது. என் கண்ணீர் எனக்கு பெரிதானது. கண்ணில்லா இவர்களோ என்னாவது? கண்ணில்லா இவர்களோ என்னாவது? நான் மாற வேண்டும், என் மனம் மாற வேண்டும், என் குணம் மாற வேண்டும். தேசம் இயேசுவை காண நான் மாற வேண்டும். ஆண்டவர், என்னுடைய வாழ்விலே இரண்டு மனது கொண்டவனாக வாழ்கின்றேன். இரண்டு நினைவுகள், உம்மை நாடுவதா உலகத்தை நாடுவதா? உம்மை பின் செல்வதா உலகத்தின் பின் செல்வதா? ஆண்டவரே, உலகம் என்னை இழுக்கின்றது. ஆண்டவரே, அதனுடைய மாய கவர்ச்சிகளால் என்னுடைய மனம் மயங்கி போய்விட்டது. ஆண்டவரே, உம்மை காண என்னுடைய மனம் விரும்புவதில்லை. உம்மை பற்றி கொள்ள எனது உள்ளத்திற்கு விருப்பம் இல்லை. செல்வத்தின் மோகம் என்னில் நிறைந்திருக்கின்றது. ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் ஒரு பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். உம்மை விட்டு பெரிய ஒரு அழிவுக்குள் சென்று கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் மாற அந்த பாதாளத்திலிருந்து திரும்பி உம்மை நோக்கி வர எங்களுக்கு அருள் தாரும். இயேசுவே, நற்கருணை ஆண்டவரே, பாடுவோம். இரண்டு நினைவுகள் எனக்குள்ளே, தேசமோ இன்னும் இருட்டினிலே. இரண்டு நினைவுகள் எனக்குள்ளே, தேசமோ இன்னும் இருட்டினிலே. செல்வத்தின் மோகம் எனக்குள்ளே, செல்வத்தின் மோகம் எனக்குள்ளே. செல்லுதே தேசம் பாதாளமே, செல்லுதே தேசம் பாதாளமே. நான் மாற வேண்டும், என் மனம் மாற வேண்டும், என் குணம் மாற வேண்டும். தேசம் இயேசுவை காண நான் மாற வேண்டும். இயேசுவே, என் மனம் மாற வேண்டும், என் குணம் மாற வேண்டும். தேசம் இயேசுவை காண பலவீனத்தோடு பின் செல்ல வேண்டாம். பலவானாய் மாற்றும் என் தேவா, பலவீனத்தோடு பின் செல்ல வேண்டாம். பலவானாய் மாற்றும் என் தேவா. நான் மாற வேண்டும், என் மனம் மாற வேண்டும், என் குணம் மாற வேண்டும். தேசம் இயேசுவை காண. நாங்கள் மாறுவோம், எங்களுடைய மனங்களை மாற்றுவோம், எங்களுடைய குணங்களை நாங்கள் மாற்றுவோம். ஒன்றாக நாங்கள் சேர்ந்து இயேசுவை காண்போம். ஆண்டவர் தருகின்ற வார்த்தைகளுக்கு சுவைமடுக்க எங்களை ஆயத்தம் செய்வோம். இயலுமானவர்கள், நற்செய்தி வாசகத்துக்காக எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மானவோடு
புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 25 தொடக்கம் 34 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 25 தொடக்கம் 34 முடிய. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உயிர் வாழ எதை உண்பது எதை குடிப்பது என்றோ உடலுக்கு எதை உடுத்துவதென்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதுமில்லை அறுப்பதுமில்லை களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதுமில்லை. உங்கள் விண்ணக தந்தை அவற்றுக்கு உணவு அளிக்கின்றார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகின்றீர்கள்? காட்டு மலர்ச்செடிகள் எப்படி வளர்கின்றன என கவனியுங்கள். அவை உழைப்பதுமில்லை நூற்பதுமில்லை. ஆனால் சாலமோன் கூட தம் மேன்மையில் எல்லாம் அவற்றில் ஒன்றைப் போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்கின்றேன். நம்பிக்கை குன்றியவர்களே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எறியப்படும் காட்டுப்புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கின்றார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டாரா? ஆகவே எதை உண்போம் எதை குடிப்போம் எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் நாடுவர். உங்களுக்கு இவை யாவும் தேவையென உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழிபிறக்கும். அந்தந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. உயிருள்ள நற்கருணை ஆண்டவருடைய உன்னதமான பிரசன்னத்திலே வீற்றிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நற்கருணை ஆண்டவனுடைய நிறைவான ஆசீர்வாதமும் அருளும் இருக்க நான் வாழ்த்தி நிற்கின்றேன். நான் உயர்தரம் படித்து கொண்டிருக்கின்ற பொழுது அன்றைய காலங்களிலே பாடசாலைகள் அதிகம் இடம்பெறாத சந்தர்ப்பத்திலே தனியார் வகுப்புகளுக்குத்தான் சென்று படிக்க வேண்டியிருந்தது. என்னுடைய இல்லத்திலிருந்து தனியார் வகுப்பிற்கு கடைசி 20 நிமிஷமாவது சைக்கிளில் போகிறதுக்கு எடுக்கும். அவ்வாறு நான் துவிச்சக்கர வண்டியில் சைக்கிளில் போய் வருவது வழமை. நான் தனியாக இல்லை, என்னுடைய நண்பர்களோடு கூட போய் வருவது. அவ்வாறு போய் வருகின்ற பொழுது ஒரு முறை என்னுடைய தனியார் வகுப்பிலே அந்த வகுப்பு முடிந்து நான் இல்லத்துக்கு மீண்டும் திரும்பி கொண்டிருக்கின்ற பொழுது நண்பர்களோடு சாதாரணமாக வழக்கமாக செல்வது போல அவர்களோடு கதைத்து பேசிக்கொண்டு சைக்கிளில் போய்கொண்டிருக்கேக்குள்ள அந்த வகுப்புக்கு அடுத்ததாக வருகின்ற எங்களுக்கு அடுத்த வகுப்பிலே இருக்கின்ற மாணவர் ஒருவர், அதாவது அவரும் ஒரு நண்பர் தான், அவர் வீட்டிலிருந்து வகுப்பிற்காக வந்து கொண்டிருக்கின்றார். ஏற்கனவே அவருக்கு வகுப்பு தொடங்கிவிட்டது அங்கே. அப்பொழுது அவர் தங்களுக்கு வகுப்பு தொடங்கிவிட்டதா என கேட்கின்ற பொழுது நான் திரும்பியவாறு அவருக்கு ஆம் தொடங்கிவிட்டது, விரைவாக செல்லுங்கள் என்று சொல்கின்ற பொழுது அவர் மாம் என்று கூறிவிட்டு செல்ல நான் திரும்பிய பொழுது திடீரென எனக்கு எதிராக ஒரு ஹயஸ் வாகனம் வந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய சைக்கிளும் கிட்ட போய்விட்டது. என்னமோ தெரியவில்லை, என்னுடைய கைகள் இரண்டும், அதாவது பிரேக் என்று சொல்லுவாங்க, பிரேக்கை பிடிக்க சைக்கிள் தண்டவாளில் நிற்கிது. அவ்வாறே அந்த சாரதியும் தன்னுடைய வாகனத்தை நிறுத்திவிட்டார். ஒரு சிறிய ஒரு இடைவெளியில் நான் தப்பித்து கொண்டேன். அந்த வேளையிலே என்னை பயம் அச்சம் ஆட்கொண்டிருந்தாலும் என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் ஐயோ என்று கத்தினாலும்
நான் அந்த வேளையிலே ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். அந்த வேளையிலே ஆண்டவருடைய பாதுகாப்பை பராமரிப்பை உடனிருப்பை என்னுக்குள்ளே உணர்ந்து கொண்டேன். ஆனால் இட்ட வரைக்கும் நான் ஒருவருக்கும் இது சொல்லவில்லை, என்னுடைய நண்பர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த வேளையிலே உணர்ந்த அந்த பாதுகாப்பும் பராமரிப்பும் இறைவன் என்னோடு இருக்கின்றார் என்பதை மேலும் மேலும் அவர்களை நம்பிக்கை கொள்ள வைத்தது. இருந்தாலும் காலப்போக்கிலே நான் சில சந்தர்ப்பங்களிலே மனித பலவீனங்களால் கவலைகள் கஷ்டங்கள் வருகின்ற பொழுது கூடத்தான் ஆண்டவரிடம் மன்றாடுவதும் அவர் கேட்கவில்லை என்றால் அவருக்கு எதிராக முணுமுறுப்பதும் என்னுடைய வழமையாகிவிட்டது. இவ்வாறு தான் பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலே எங்களோடு ஆண்டவர் கூட இருக்கின்றார், உடன் இருக்கின்றார், எங்களை பாதுகாக்கின்றார். இற்றை வரைக்கும் நாங்கள் பிறந்ததிலிருந்து உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த அதி உன்னதமான வல்லம் நிறைந்த ஆண்டவருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் எங்களோடு இருப்பதால் தான் என்பதை நாங்கள் மறந்து விடுகின்றோம். நாங்கள் எங்களுடைய கவலைகளை பற்றியே எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய நாளாந்த வாழ்வில் நாங்கள் படுகின்ற வேதனைகளை பற்றியே புலம்பிக் கொண்டிருக்கின்றோம். நான் ஆண்டவரிடம் மன்றாடுகின்றேன், ஆலயத்திற்கு வருகின்றேன், வழிபாடுகளில் பங்கு பெற்றுகின்றேன், கோயிலை வந்து கூட்டுகிறேன், அது எனக்கு மட்டும் என்னுடைய குடும்பத்துக்கு மட்டும்தான் இவ்வாறான கஷ்டங்கள் துன்பங்கள் வந்து கொண்டிருக்கின்றன என்று எங்களுடைய எண்ணங்களுக்குள்ளே கேள்விகளை கேட்கக்கூடும், ஆண்டவளுக்கு எதிராக முணுமுணுக்கக்கூடும். இந்த வேளையிலே ஆண்டவர் கூறுகிறார், நான் என்றும் உங்களோடு இருக்கின்றேன் என்று. சிறப்பாக இன்றைய நாளிலே வாசிக்க கேட்ட அந்த நற்செய்தி வாசகத்திலே அவர் நாளையை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று கூறுகின்றார். நாங்கள் எந்த வேளையிலும் நாளை என்ன நடக்குமோ, சிறப்பாக தற்போது எங்களை ஆட்கொண்டு கொண்டிருக்கின்ற இந்த கொடிய வைரஸ் நோய் நாளைக்கு எங்களுக்கு உயிர் இருக்குமா இல்லையா என்று கூட ஏங்க தவிக்க வைத்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே நாங்கள் நாளைக்கு என்ன ஆகுமோ என்று கஷ்டப்பட்டு கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையிலே ஆண்டவர் எங்களுக்கு தைரியத்தை பலத்தை தருகின்றார் இந்த இறைவார்த்தையினூடாக. ஏனெனில் எங்களுடைய இயற்கையை பார்க்கின்ற பொழுது தாவரங்கள் ஏனைய உயிருள்ள பிராணிகள் எல்லாம் தாங்களாகவே வளர்கின்றன. அவர்களுக்கு உணவு கொடுப்பார் யாரும் இல்லை. அது எங்கிருந்து அந்த உணவை பெறுகின்றது என்றால் அது கடவுளுடைய வல்லமையினாலும் பலத்தாலும் தான். அவ்வாறு அந்த அற்ப பொருட்களுக்கே கடவுள் இவ்வாறு செய்கிறார் என்றால் தன்னுடைய சாயலாகவும் பாவனையாகவும் படைத்திருக்கின்ற மனிதர்களாகி எங்களுக்கு ஏன் அவர் தன்னுடைய பாதுகாப்பை பராமரிப்பை வல்லமையை சக்தியை தரமாட்டார்? ஆம் பிரியமானவர்களே, நாங்கள் என்ன செய்கின்றோம்? நான் வேலைகளை தேடித்திருக்கின்றேன், எனக்கு வேலை கிடைக்கவில்லையே. நான் கல்வி கற்கின்றேன், என்னுடைய முழு மூச்சை கொண்டு படிக்கின்றேன், ஆனால் நான் பரீட்சையிலே தோல்வி அடைகின்றேனே. எனக்கு நல்லொரு தொழில் வாய்ப்பு கிடைக்கவில்லையே. எனது வெளிநாட்டு பயணம் தடைப்பட்டு கொண்டிருக்கின்றதே. ஏன் இன்னுமாக என்னுடைய திருமண வாழ்வு பிற்போடப்பட்டு கொண்டிருக்கின்றதே. இவ்வளவு காலமாக மனம் முடித்தும் எனக்கு ஒரு பிள்ளை பாக்கியம் இல்லையே என்று ஒவ்வொரு குறைகளையும் குற்றங்களையும் ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து வேண்டிக் கொண்டிருக்கின்றோமே, அந்த கஷ்டங்கள் கவலைகளை நாங்கள் இறைவனிடம் ஒப்படைத்து விட்டு சந்தோஷமாக வாழுவோம். அன்றன்ற நாளுக்குரிய வாழ்க்கையை நாங்கள் இறைவனில் நம்பிக்கை கொண்டு வாழ பழகுவோம். நிச்சயமாக ஆண்டவர் எங்களுக்கு அருள் பாலிப்பார். தொடக்க நூலிலே 45வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கலாம். ஜாக்கோப்பினுடைய புதல்வன் ஜோசேப்பு, அவருடைய வாழ்க்கையிலே நடந்ததை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவரை அவருடைய சகோதரர்கள் ஒரு ஆள் கிணற்றுக்குள்ளே தள்ளிவிடுகிறார்கள். மீண்டுமாக அவரை எடுத்து ஒரு வணிகருக்கு விற்கின்றார்கள். சிறு பையனாக இருந்தாலும் அவருக்கு அந்த நேரத்திலே ஒரு வேதனையாக இருந்திருக்கலாம். என்னுடைய சொந்த சகோதரங்களே, கூட பிறந்த இரத்த உறவுகளே எனக்கு இவ்வாறு செய்கிறார்கள் என்று அவர் வேதனைப்பட்டிருக்கலாம், கவலைப்பட்டிருக்கலாம். இருந்தாலும் அவர் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்படைத்துவிட்டு சந்தோஷமாக அவருக்கு கொடுக்கப்படுகிற பணிகளை செய்கின்றார். ஈற்றிலே அவர் இவ்வாறு கூறுகின்றார், நான் இங்கு செல்லுமாறு நீங்கள் என்னை விட்டுவிட்டது குறித்து மனம் கலங்க வேண்டாம், உங்கள் மீதே சினம் கொள்ள வேண்டாம். ஏனெனில் உயிர்களை காக்கும் பொருட்டே கடவுள் உங்களுக்கு முன்னே என்னை எகிப்திற்கு அனுப்பி அருளினார். நாட்டில் பஞ்சம் தொடங்கி 2 ஆண்டுகளே ஆகியுள்ளன. இன்னும் 5 ஆண்டுகள் உழவோ அறுவடையோ இராது. ஆதலால் உலகிலுள்ள உங்களுள் எஞ்சியிருப்போரை பாதுகாக்கவும் பெரும் மீட்பு செயலால் உங்கள் உயிர்களை காக்கவும் கடவுள் உங்களுக்கு முன் என்னை அனுப்பி வைத்தார்.
என்னை இங்கு அனுப்பியது நீங்கள் அல்ல கடவுள்தாம். அவரே என்னை பார்வோனுக்கு தந்தையாகவும் அவர் வீடு முழுவதற்கும் தலைவராகவும் எகிப்து முழுவதற்கும் ஆளுநராகவும் ஏற்படுத்தியிருக்கிறார் என்று தன்னுடைய சகோதரர்களுக்கு அந்த பஞ்சகாலத்திலே அவர்கள் உதவி கேட்டு வருகின்ற பொழுது தன்னை வெளிப்படுத்தி கூறுகின்றார். ஆம் பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலையும் எத்தனையோ உயிர்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்க, எத்தனையோ மக்கள் மரண வேதனையிலே அவதியுற்று கொண்டிருக்க, நானும் நீங்களும் இன்று வரைக்கும் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருந்து அவரை போற்றி புகழ்ந்து நன்றி கூறுகின்றோம் என்றால், இந்த ஜோசேப்புக்கு நடந்ததைப் போல ஆண்டவர் எங்களை விசேட விதமாக அழைத்திருக்கின்றார். மற்றவர்களுக்கு பணியாற்றுவதற்காக, அவதியுறுகிற மக்களுக்காக செபிப்பதற்காக எங்களுடைய கஷ்டங்கள் கவலைகளை அவரிடம் ஒப்படைக்கின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் மற்றவர்களுக்காகவும் மன்றாட அழைக்கப்படுகின்றோம். இந்த வேளையிலே எங்களுடைய கஷ்டங்கள் குறைகளை ஆண்டவரிடம் இறக்கி வைப்போம். அவர் நிச்சயமாக எங்களை ஆசீர்வதிப்பார். சிறப்பாக இன்றைய நற்செய்தி வாசகத்துக்கு ஒத்தமையாக மத்தேயு நற்செய்தி 10:29-31 நாங்கள் பார்க்கின்றோம். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது என்று சொல்லி, உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது என்று சொல்லியும், சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நாங்கள் எல்லோரும் மேலானவர்கள் என்பதை பற்றியும் மத்தேயு நற்செய்தியாளர் இயேசு கூறுவதாக எங்களுக்கு கூறுகின்றார். நாங்கள் எல்லாவற்றையும் விட மேலானவர்கள், காரணம் இறைவன் விசேட விதமாக எங்களை படைத்திருக்கின்றார். இதனால்தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே மற்றவர்களிலே கடவுளை காண்கின்ற மக்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். ஏனெனில் பிறருக்கு செய்வதெல்லாம் எனக்கே செய்கிறீர்கள் என்று நற்கருணை ஆண்டவர் என்று என்னையும் உங்களையும் பார்த்து கூறிக்கொண்டிருக்கின்றார். இந்த வேளையிலே புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 10:13 நாங்கள் நாளாந்தம் அனுபவிக்கின்ற வேதனைகள் கஷ்டங்கள் எவ்வாறு இருக்கின்றதென்றும் அதனை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனவலிமைய சக்தியை கடவுள் தருகிறார் என்பதையும் இவ்வாறு கூறுகின்றார். உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படுகின்ற சோதனை தான். இது எங்களுக்கு மட்டும்தான் இல்லை, எனக்கு மட்டும்தான், என்னுடைய குடும்பத்துக்கு மட்டும்தான் இல்லை, பொதுவாக வருகின்ற சோதனை. கடவுள் நம்பிக்கைக்குரியவர். அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்குள்ளாக விடமாட்டார். எங்களுக்கு கடவுள் வல்லமையை, சக்தியை, திடத்தை எங்களுக்குள்ளே தந்திருக்கின்றார். அவருக்கு தெரியும் எந்த அளவுக்கு எங்களால் எங்களுடைய சோதனையை தாங்கக்கூடும் என்று சொல்லி, அந்த அளவுக்கு தான் அந்த சோதனையை எங்களுக்கு தருகின்றார். அதற்கு மேலே எங்களுக்கு தரமாட்டார். அப்படி தந்தாலும் அவர் எங்களுக்கு பலப்படுத்துகின்றார் என்பதை இவ்வாறு கூறுகின்றார். சோதனை வரும்போது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை உங்களுக்கு அருளுவார், அதிலிருந்து விடுபட வழி செய்வார் என்று சொல்லி அழகாக கூறுகின்றார். ஆகவே இந்த வேளையிலே ஆண்டவரிடம் நம்பிக்கை கொள்ளுவோம். எங்களுக்குள்ளே இருக்கின்ற சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் சொல்லுவோம். அவர் எங்களை பார்த்து இன்று இந்த உயிருள்ள பிரசன்னத்திலே அப்ப வடிவிலே இருந்து உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கின்றார். சஞ்சலங்கள் என்ன உண்டோ நீ சொல்லு, நெஞ்சிலே உனக்கு என்ன குறை இருக்கிறதோ அதை வந்து என்னிடம் சொல்லு, கொஞ்ச நேரமாவது என்னுடைய தோளிலே சாய்ந்து விடு, உன்னுடைய வேதனைகள் சோதனைகள் எல்லாம் பஞ்சாக பறந்துவிடும் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, வினைச்சட்ட நூலிலே 31:6 ஆண்டவர் மீண்டும் எங்களை பலப்படுத்துகின்றார். வலிமை பெறு, துணிவு கொள், அஞ்சாதே, அவர்கள் முன் நடுங்காதே, ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்பவர், அவர் உன்னை விட்டு விலகமாட்டார், உன்னை என்றுமே கைவிட மாட்டார் என்று சொல்லி, எங்களை எத்தனையோ வகையான நோய்களோ இயற்கை அனர்த்தங்களோ எதிரிகளோ தாக்கினாலும் ஆண்டவர் எங்களுக்கு முன்பாக பயணித்து கொண்டிருக்கின்றார் என்பதை இணைச்சட்ட நூல் ஆசிரியர் கூறுகின்றார். ஆகவே அந்த நம்பிக்கையை எங்களுக்குள்ளே வளர்த்து கொள்வோம். நற்கருணை ஆண்டவர் அன்று இஸ்ராயல் மக்கள் செங்கடலை கடக்கின்ற பொழுது அவர்களோடு கூட பயணித்த ஆண்டவர், நெருப்பு தூணாக பயணித்த ஆண்டவர், அவர்களுக்கு அரணும் கோட்டையுமாக இருந்த அந்த நற்கருணை ஆண்டவர் இன்று எங்களுக்கு முன்னாக பிரசன்னமாக இருந்து எங்களுக்கு முன்பு சென்று கொண்டிருக்கின்றார் என்பதை உணர்ந்து, எங்களுக்கு வருகின்ற சவால்கள், வேதனைகள், கஷ்டங்கள், குடும்ப கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவரே பொறுப்படுத்திக் கொள்ளுவார், அவரே தாங்கிக் கொள்ளுவார் என்பதை நாங்கள் நம்பி விசுவாசிப்போம். ஆகவே எங்களுக்கு ஆதாரமாக இருக்கின்ற அந்த ஆண்டவர்களே நாங்கள் முழுமையான விசுவாசம் கொள்ளுவோம். இந்த காலங்கள் எல்லாம், இந்த யுகங்கள் எல்லாம் அவருடைய பிரசன்னத்தினால், அவருடைய உடனிருப்பினால் ஒரு வேளையிலே மாறி செல்லும். அதற்கு காரணமும் அவர்தான். அந்த நம்பிக்கையோடு நாங்கள் எங்களை
ஆண்டவருடைய பாதத்திலே வைத்து ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். நிச்சயமாக ஆண்டவர் எங்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், கவலைகளை எங்களிடமிருந்து நீக்கி தொடர் சிறப்பாக இந்த கஷ்ட காலங்களிலே நாளை என்ன நடக்குமோ என்று அங்கி தவிக்கின்ற எங்களுக்கு இன்றைய நற்செய்தி வாசகத்தினூடாக நாளையை பற்றி கவலைப்படுவென்றாம். நாளைக்கு நாளைய வழி பிறக்கும் என்று சொல்லி எங்களை அழைத்து நிற்கின்றார். ஆகவே அந்த ஆண்டவர்களே, உருக்கமான நம்பிக்கை கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எத்தனையோ வெற்றிகளை, எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே நாங்கள் முயற்சிகளிலே வெற்றிகளை கண்டாலும் சில சந்தர்ப்பங்களிலே எங்களுடைய மனம் அமைதி கொள்வதில்லை. இன்னுமாக எங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே நாங்கள் குழப்பங்களில்லை என்று உணர்ந்தாலும், நாங்கள் சந்தோஷமாகத்தானே வாழுகின்றோம் என்று உணர்ந்தாலும், ஆனால் எங்களுடைய மனங்களிலே சஞ்சலங்கள், எங்களுடைய மனங்களிலே சில அமைதியற்ற நிலைகள் இன்னும் தான் இருக்கின்றன. ஆகவே ஆண்டவரிடம் எங்களை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். பின்வரும் பாடலூடாக, ஆதாரம் நீதானே ஐயா, ஏனெனில் அவருடைய வல்லமை இல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய இயலாது என்பதை நாங்கள் மனதிலே கொண்டு எங்களுடைய குழப்பங்கள் அத்தனைகள் மத்தியிலும் நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக வாழ, நாங்கள் அவருக்கு பிரியமுள்ளவர்களாக நம்பிக்கையுடைய மக்களாக வாழ, இன்று மத்தேயு நற்செய்தியாளர் கூறுவது போல உணவுக்காக உடைக்காக நாங்கள் அன்றாட எங்களுடைய உலக போக்குக்காக வாழ்கின்ற பொழுதெல்லாம் நாங்கள் பிற இனத்தவர்கள் என்று சொல்லி, அங்கே நற்செய்தியாளர் பிற இனத்தவர் என்று கூறுவது நம்பிக்கையற்றவர்களை. ஆகவே அவ்வாறான பிற இனத்தவர்களாக இருக்காமல் நம்பிக்கையுடைய கடவுளிலே உருக்கமான நம்பிக்கையுடைய மக்களாக வாழ வளர அவருடைய குடும்பத்திலே ஒருவராக இருக்க நாங்கள் முயற்சி எடுத்து இந்த பின்வரும் பாடலூடாக அவரையே ஆதாரமாக கொண்டு, அவரே எங்களுடைய கற்பாறையாக்கி கொண்டு, அரணாக்கி கொண்டு, எங்களுக்கு தொடர்ந்தும் பாதுகாப்பாக இருந்து எங்களை எங்களுடைய எதிர்காலத்தில் வழிநடத்த துணை செய்யும்படியாக எங்களுடைய குறைகளை, குற்றங்களை அவரை ஒப்படைத்து மன்றாடுவோம். ஆமாண்டவரே, என்னுடைய வாழ்வின் ஆதாரம் நீ தான் ஐயா. என்னுடைய வாழ்வின் எல்லாம் உம்மில்தான் ஐயா. நான் உலகத்திலே எத்தனை விதமான காரியங்களில் ஈடுபட்டாலும், எத்தனை வெற்றிகளை, எத்தனை இலக்குகளை நான் அடைந்தாலும், எத்தனை பதவிகள், அந்தஸ்துகள், பட்டங்களின் வாழ்வில் நிறைந்திருந்தாலும், ஆதாரம் என்றால் அது நீர் மட்டும்தான். என்னுடைய வாழ்வுக்கு ஆதாரம் அது உம்முடைய பிரசன்னம் தான். எனக்கு என்ன நேர்ந்தாலும் உம்முடைய வலக்கரம் தான் எனக்கு என்றும் பாதுகாப்பு. ஆண்டவரே, பாடுவோம், ஆதாரம் நீதான் ஐயா. காலங்கள் மாறும், யுகங்கள் ஓடும், நேரங்கள் எல்லாம் கடந்து விடுமானால் உம்முடைய அன்பு ஆதாரமாக என்னோடு பயணிக்கின்றது. ஆண்டவர், என்ன நேர்ந்தாலும், நான் எந்த நிலையில் இருந்தாலும் என்னோடு நீர் உடன் இருக்கின்ற இயேசுவே, நக்கருணை ஆண்டவரே, நன்றியோடு என் வாழ்வில் செய்த எல்லா நன்மைத்தனங்களையும் நினைத்து தொடர்ந்துமாக உம்முடைய வலக்கரம் என்னோடு பயணிக்க, எல்லா துன்பங்களையும் நான் வெற்றி கொள்ள, சவால்களை நான் எதிர்கொள்ள, சோதனைகளை முகம் கொள்ள, ஆண்டவரே எனக்கு ஆதாரமாக இருந்தருளும் என்று, எங்களையும் எங்களுக்குள்ள யாவற்றையும், எங்களுடைய உறவுகள், சொந்தங்கள், எங்களிடம் தங்கள் ஜெப உதவிகளை கேட்டு நின்றவர்கள், எங்களுக்காக ஜெபியங்கள் என்று எங்களை அனுதினம் எங்களை வேண்டுபவர்கள், அவருடைய எல்லா விதமான தேவைகளையும், எங்களுடைய விருப்புகள், எதிர்பார்ப்புகள், அபிலாஷைகள், எதிர்கால திட்டங்கள், கவலைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், துன்பங்கள், காயங்கள், வலிகள், நோவுகள், நோய்கள், நோக்காடுகள் எல்லாவற்றையும் அன்றைய பாதத்தில் ஒப்படைத்து, ஆதாரம் நீதான் ஐயா, என் வாழ்வுக்கு ஆதாரம் உம்முடைய பிரசன்னம் தான் ஐயா. பாடுவோம், ஆதாரம் நீதானையா, ஆதாரம் நீதானையா, காலங்கள் மாற
கவலைகள் தீர காரணம் நீதானையா. காலங்கள் மாற, காலங்கள் மாற, கவலைகள் தீர காரணம் நீதான். எல்லாருமா ஆதாரம் நீதான் ஐயா, ஆதாரம் நீதானையாசுவே, ஆதாரம் நீதானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீதானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீதானையா. உலகத்தில் என்ன ஜெயங்கள் கண்டேன் நான் இந்நாள் வரை. பாடுவோம். உலகத்தில் என்ன ஜெயங்கள் கண்டேன் நான் இந்நாள் வரை. ஆனாலும் ஏனோ நிம்மதியில்லை, குழப்பங்கள் நிறைகின்றன. ஆனாலும் ஏனோ நிம்மதியில்லை, குழப்பங்கள் நிறைகின்றன. இந்நிலை மாற ஆதாரம் நீதானையா, ஆதாரம் நீதானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீதானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீதானையா. உந்த நின் சாட்சியாய் வாழ உள்ளத்தில் வெகு நாளாயாசை. உந்த நின் சாட்சியாய் வாழ உள்ளத்தில் வெகு நாளாயாசை. உம்மிடம் வந்தேன் உள்ளத்தை தந்தேன், சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். உம்மிடம் வந்தேன் உள்ளத்தை தந்தேன், சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். ஆதாரம் நீதானையாசுவே, ஆதாரம் நீதானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீதானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீதானையா, காரணம் நீதானையா, காரணம் நீதானையா. ஆண்டவர் தான் எங்களுடைய வாழ்வின் காரணகர்த்தா, உங்களுடைய வாழ்வின் ஆதாரம், எங்களுடைய வாழ்வின் எல்லாம். அவருடைய அவருடைய ஆசீர்வாதம் எங்களோடு இருக்கின்ற பொழுது நாங்கள் எதற்கும் கலங்க வேண்டியதில்லை, அஞ்ச வேண்டியதில்லை. அத்தகைய ஆண்டவருடைய அந்த அபரீத விதமான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள மாண்புயிரி என்ற கீதத்தில் பங்கெடுத்துக் கொள்ளுவோம்.
பரலோக அப்பத்தை அவர்களுக்கு எடுத்து கொடுத்தருளீ. சகல மதுர இன்பமும் ஒன்றாயிருந்தது. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம்முடைய திருவுடல் தீரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகள அருள் புரிவீராக. தந்தையாக இறைவனோடு தூயாவியாரன் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.